ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக் சாக்லேட். இன்றைக்கி நம்ம வெஜ் பர்கர் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த நடுவில் வைக்கிற கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னால் கேரட், பீன்ஸ், ஆனியன் இதெல்லாம், அப்புறம் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கட்லெட் செய்ய முடியும். இதே நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்கருக்குள்ளே வச்சு தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் அதை கட்லெட்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதிலே வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிடலாம். இது நான் ஊற வச்சுட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணினா அப்படியே போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு அப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி பவுடரு அப்புறம் கரம் மசாலா மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் போடல. அதுவும் கம்மியாக தான் போடுறோம், எங்களுக்கு ஸ்பைஸியாக வேணாம் அதுக்காக. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்தமாரி வேக வைக்க வேண்டியதான். நல்லா கிண்டிருங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ அந்த பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல, நல்லா மத்தை வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து இதில் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. இப்போ வந்து இதில் கிண்டி விட்றேன். எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகலை, அதனால் நாங்கள் வந்து டம்ளரோட பேக் சைடு இருக்கோம்ல, அதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம். அப்போ நல்லாவும் மேஷ் ஆகி நல்லாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருக்க மாதிரிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கும்ல அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த கட்லெட் ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி குண்டாக நல்லா பெரிய பாலாக எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க உள்ளங்கையில் வச்சு. ரொம்ப வடை மாதிரி தட்டக்கூடாது, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா கட்லெட் கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும், தின்னாக இருந்ததுன்னா உடஞ்சிரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுற வேண்டியதான். இப்போ கோட் பண்ணிக்கலாம் லைட்டாக. நான் அதை பிளேட்டில் ஊற்றி எடுத்து கோட் பண்ணிக்கிறேன். அப்படியே பிரெட் க்ரம்ஸ் மேலே போட வேண்டியதான். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ரஸ்க் இருந்ததுன்னா ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தான், தோசைக்கல்லில் தான் போட போகிறோம். இந்த மாதிரி அதை பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம், ஒரு சைட் திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான், நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மல் பன்னு தான் வாங்கியிருக்கோம். அந்த பன்னை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெஜ் கட்லெட்டை தூக்கி நடுவில் வச்சு அது மேலே ஒரு சீஸ் லேயர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆனியனை நைஸாக ஸ்லைஸ் பண்ணி ரெண்டு வச்சுருக்கேன். அப்புறம் அது மேலே டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம், என்ன வேணுன்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் 2 பீஸ் வந்து அப்படியே டொமேட்டோ வைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் லெட்யூஸ் வைக்கிறோம்.
உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். குக்கும்பர் கேப்சிகம் கூட அவ்வளோதான். நாங்கள் இப்போது மேலே லெட்யூஸ் வச்சாச்சு, இதுக்கு மேலே அந்த மேலே இருக்க பன் வச்சு அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. நம்ம பர்கர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு தான் பர்கர் இப்போ இருக்குது, ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நாங்கள் மயோனஸ் எதுவுமே ஆட் பண்ணல அதில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.